பார்த்து சும்மா தானே எடுக்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா வாயிலே குத்துவேன். ஹாய் 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 மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன விலாக பார்க்க போகிறீங்க? நான் வீக் டே நான்வெஜ் விலாக் தாங்க பார்க்க போகிறீங்க. காலையிலேயே எறாவை வந்து ஃப்ரீசர்லேருந்து எடுத்து கிச்சன் சிங்கில் கொட்டி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து சரி அப்புறமா வந்து உரிச்சிக்கலாம், எல்லாம் காலையில் ரொட்டீன் ஒர்க்லாம் முடிச்சுட்டு உரிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொட்டி விட்டுட்டேன். அதனால் வந்து இன்றைக்கி வந்து வீக் டே நான்வெஜ் விலாகில் என்ன மெனுன்னா, எங்கள் வீட்டில் வந்து சீரக சம்பாவில் எறா பிரியாணி செய்ய போகிறேன். யூஸ்வலாக வந்து சீரக சம்பாவில் வந்து எல்லாருமே நிறைய பேர் ட்ரை பண்ணியிருக்கிறது சிக்கன் பிரியாணி ட்ரை பண்ணுவாங்க, வந்து நான் வந்து எறா பிரியாணி செய்ய போகிறேன். இதுக்கு முன்னாடி நான் சீரக சம்பாவில் எறா பிரியாணி செஞ்சேன்னா எனக்கே ஞாபகம் இல்லை, பட் வந்து மேபி நான் அடிக்கடி செஞ்சிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன், ரேராக செய்வேன்னு நினைக்கிறேன். அதான் எனக்கே எப்போ லாஸ்ட்டாக செஞ்சேன்னு எனக்கே ஞாபகம் இல்லை. சீரக சம்பா ஒரு 2 கிளாஸ் அரிசி நான் எடுத்துக்கிட்டேன் இன்றைக்கி. ப்ளஸ் வந்து என்னென்னா இன்றைக்கி வந்து எறா சீரக சம்பா பிரியாணி, அதுக்கப்புறம் வந்து சிக்கன் தொக்கு செய்ய போகிறேன். அதுக்கப்புறம் வந்து ரசம் வந்து ஏற்கனவே நேற்று ஈவினிங் வச்ச ரசம் இருக்குது, அதனால் வந்து ரசம் செய்ய போகிறதில்ல. சாதம் மட்டும் வெடிச்சிக்கலாம். அது என்னென்னா பிரியாணி, அதுக்கப்புறம் ரசம், சாதம், சிக்கன் தொக்கு. ரசத்துக்கு சிக்கன் தொக்கு செம்ம காம்பினேஷனு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் வந்து யூஸ்வலாக வந்து சிக்கன் தொக்கு செய்கிறதுக்கு சின்ன சின்ன பீஸ் வந்து கட் பண்ணுவாங்க, ஆனால் நான் வந்து பார்த்திங்கன்னா பிரெஸ்ட்டு, அப்புறம் வந்து லெக் பீஸு, அப்புறம் விங்ஸு, இந்த பீஸை மட்டும் அப்படியே முழுசாக போடுறேன். என்ன ஐடியானா ஒவ்வொருத்தருக்கும் அப்படியே ஒவ்வொரு பீஸாக அப்படியே வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான். சிக்கன் தொக்கும் வந்து ரொம்ப வெங்காயம் தக்காளி போடாமல் ஓரளவுக்கு மீடியமாக நான் போட்டிருக்கேன். யூஸ்வலாக வந்து சிக்கன் தொக்கு செய்கிறதுக்கு நிறைய பேர் சில பேர் தண்ணி ஆட் பண்ணுவாங்க, நான் தண்ணியே ஆட் பண்ண மாட்டேன். இந்த மூலியே போட்டு போட்டு அதில் வர ஆவிலேயே நான் வந்து வேக வச்சுருக்கிறேன். நல்லா சிக்கன் வந்து நல்லா இந்த பதத்துக்கு வந்த பிறகு நீங்கள் இறக்கணும். யூஸ்வலாக வந்து சிக்கன் தொக்கு நீங்கள் செய்கிறீங்கன்னா நல்லெண்ணெய் யூஸ் பண்ணி செய்யுங்க. பொதுவாக யூஎஸில் என்னென்ன எண்ணெய் வந்து ஆயில் வந்து அவைலபிள் இருக்குன்னா கனோலா ஆயில், வெஜிடபிள் ஆயில், ஆலிவ் ஆயில் இதெல்லாம் இருக்கும். நிறைய பேர் வந்து கனோலா ஆயில் யூஸ் பண்ணுவாங்க. வெஜிடபிள் ஆயில் வந்து உடம்புக்கு நல்லதில்லை. அப்படி யாராவது யூஎஸில் இருக்கிறவங்க யாராவது வெஜிடபிள் ஆயில் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணுங்கள், அது உடம்புக்கு கெடுதலான ஆயில். நான் இப்போ என்ன ஆயில் ஆட் பண்ணுறேன்னா நல்லெண்ணெய் ஆட் பண்ணுறேன். நல்லெண்ணெய் எல்லா கடையிலையும் வந்து கிடைக்காது. சசமி ஆயில் இந்தியன் சூப்பர் மார்க்கெட்டில் மட்டும்தான் கிடைக்கும். பட் நான் பார்த்துருக்குறேன், யூஎஸில் இருக்கிற சில சூப்பர் மார்க்கெட் வால்மார்ட்டில் நான் பார்த்துருக்கேன், பட் ரொம்ப ரேராக சின்ன இது தான் இருக்கும், அளவு தான் இருக்கும். பட் நம்ம ஊர் இந்தியன் சூப்பர் மார்க்கெட்டில் நல்லாவே வந்து நம்ம கடைகளில் இங்கே இருக்கிற யூஎஸ் இருக்கிற இந்தியன் சூப்பர் மார்க்கெட்ல அவைலபிள் இருக்குங்க. அவ்வளோதாங்க, நம்ம லாஸ்ட் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். கொத்தமல்லி தூவி இறக்க வேண்டியது தான். யூஸ்வலாக வந்து நான் வந்து வீக் டேயில் வந்து பார்த்திங்கன்னா சில நாள் கொஞ்சம் லைட்டாக சிம்பிளாகவும் செய்வேன், சில நாள் ஹெவியாகவும் செய்வேன். வீக் டேயில் சண்டே இல்லாமல், நான் சொல்கிறது சண்டே இல்லாமல் வீக் டேஸில் செய்வேன். சிம்பிளாக செய்யும் போது எனக்கு என்னவோ ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நவன் வந்து பசங்களுக்கு சரியாக செஞ்சே கொடுக்கல, வீட்டில் இருக்கவங்களுக்கு சரியாக செஞ்சே கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் எனக்கு இருக்கும். பட் வந்து தெரியல, நிறைய பேர் வந்து வீட்டில் இருக்கிற அம்மாங்களை வந்து நீங்கள் நிறைய பேர் கிண்டல் பண்ணுவீங்க, ஆனால் வந்து அம்மாங்களுக்கு என்ன தோணுன்னா பசங்களுக்கு இந்த மாதிரி தடபுடலாக செஞ்சு கொடுக்கணும் எல்லா நாளும் அப்படி தான் தோணும். ஆனால் வந்து எல்லா நாளும் இதை செய்யக்கூடிய வாய்ப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஏன்னா என்ன வாய்ப்புனா வீட்டில் இருக்கிற மற்ற வேலைகளை பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அதேமாதிரி நிறைய பேர் வந்து நான் வந்து சிக்கன் தொக்கு முடிச்சுட்டு நான் நெக்ஸ்ட் வந்து பிரியாணி செஞ்சிட்ருக்கேன், நீங்கள் அப்படியே பாருங்கள் கிளிப்பிங்ஸு, நான் பின்னாடி பேசுகிறேன். நிறைய பேர் வந்து வீட்டில் இருக்கிற லேடிஸை பார்த்து ஒரு க்வெஸ்சன் கேட்பாங்க. என்ன கேள்வின்னா, பசங்களை ஒன்ஸ் ஸ்கூலுக்கு அனுப்ப
பண்ணதுக்கு அப்புறமா ஜாலி தானா அப்படின்னு ரெஸ்ட் தானா காலையில் மட்டும்தான். அதுக்கப்புறம் பசங்க ஒன்ஸ் போய் வீட்டை விட்டு ஸ்கூலுக்கு போயிட்டாங்கன்னா ஜாலியை தான் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு வாயிலே குத்தணுங்கிற மாதிரி தான் எனக்கு தோணும் மனசுக்குள்ளே. எத்தனை பேருக்கு அப்படி தோணுதோ எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீட்டில் நான் இது யாராவது வந்து ஜென்ஸ் யாராவது நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, இந்த விலாகை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, எவ்வளோ வேலை வீட்டில் இருக்குதுங்கிறத மட்டும் நீங்கள் பாருங்கள். உட்காரவே முடியாதுங்க. பசங்க வீட்டுக்கு திரும்பி ஈவினிங் வர வரைக்குமே அந்த லாஸ்ட் ஒரு அந்த 2 மணிக்கு ஒரு தூக்கம் வரும் பாருங்க. பாப்பா பாப்பா பா அதை என்னால் வந்து என்ன சொல்லுறதுன்னா அப்படியே தூக்கம் இழுத்துட்டு போகும். ஸோ அப்படியே அந்த உட்காரலாம் அப்படின்னு சொல்லி அந்த சோஃபாவில் அப்படி உட்காரும் போது தூக்கம் இழுத்துட்டு போகும். அப்படியே டக்குன்னு வந்து ஒரு ரிங் பெல் அடிக்கும் பசங்க வர சவுண்டு. ஸோ அதனால் வந்து லேடிஸுங்க வீட்டில் இப்படி தான் நாங்கள் என்னுடைய இருக்குது. இந்த சமையலை முடிச்சுட்டு இன்றைக்கி ஒரு நாள் பொழுது தான் நீங்கள் என்னை கூட வந்து ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. அதுதான் என்னுடைய வ்ளாகாக இருக்க போகுது. ப்ளஸ் வந்து இன்றைக்கி நான் அதுதான் நான் என்னுடைய வ்ளாகோட டாப்பிக்கே நான் வந்து அதுதான் நான் போட்டேன். டைட்டிலே நான் போட்டேன் என்னுடன் ஒரு நாள்னு. பாருங்கள் எவ்வளோ வேலை இருக்கும் பாருங்கள். இந்த சமையல் இல்லாமல் நான் எங்கெங்கெல்லாம் ஒரு நாள் போகிறேன். இது வந்து நான் வந்து ஒரு 4 hours தான் இந்த வ்ளாக் நான் எடுத்தேன். நான் வந்து ஆனஸ்ட்டாக சொல்கிறேன், 4 hoursக்கே எனக்கு இவ்வளோ வேலை இருக்குன்னா அப்போ ஒரு நாள் ஃபுல்லாக எடுத்தேன்னா அவ்வளோதான் தலை சுற்றிடுவீங்க. நான் இங்கே இந்த வ்ளாகை பார்த்துட்ருக்கேன் ஆண்மகனுக்கு சொல்கிற விஷயம், யாராவது வீட்டில் இருக்கிற லேடிஸை பார்த்து இனிமேலே காலையில் ஸ்கூல் பசங்க அமுச்சிட்டு நீங்கள் வீட்டில் சும்மா தான் இருக்கிறேன்னு கேட்டிங்கன்னா என்ன நினச்சிக்கோங்க, நான் வாயில் குத்துன மாதிரி. எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது இந்த வ்ளாகை வந்து ஷேர் பண்ணும் போது. இந்த லெமன் பிழியும் போது நான் டைரெக்டாக இதில் பிழிஞ்சிட்டேன் பாருங்கள். அதில் வந்து சின்னதாக வந்து விதை இருந்தது நான் எடுத்துட்டேன். உங்களுக்கு இந்த மாதிரி வந்து டைரெக்டாக பிழிகிற அந்த பழக்கம் இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு இதில் ஒரு கிண்ணத்தில் பிழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் விதையை போடுங்க. சம்டைம்ஸ் இதில் விதை போட்டுட்டிங்கன்னா ஆட் ஆகிடுச்சுன்னா சாப்பிட்றவங்களுக்கு யாருக்கு மாட்டுதோ அவங்களுக்கு கசப்பாக இருக்கும் அந்த விதையை கடிக்கிறவங்களுக்கு. அதனால் வந்து நம்ம வந்து எல்லாருக்கும் சுவையான உணவு கொடுக்குறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு சின்ன இதில் வந்து ஒரு பவுலில் லெமனை பிழிஞ்சிட்டு நீங்கள் அந்த மாதிரி பண்ணுங்கள். பட் பழக்கம் உங்களுக்கு டைரெக்டாக பண்ணுறதுல அந்த இருந்ததுன்னா நீங்கள் அது மாதிரி பண்ணுங்கள். அவ்வளோதாங்க. சீரக சம்பாலாம் எல்லாம் ஆட் பண்ணிட்டு அரிசிலாம், சீரக சம்பா அரிசிக்கு தண்ணி வந்து பதம் வந்து ஆக்சுவலாக நம்ம நார்மல் இந்த புழுங்கல் அரிசிக்கு போடுற மாதிரி தான். நான் வந்து 2.25 அரிசி தண்ணி வந்து ஊற்றுவேங்க, டம்ளர் தண்ணி வந்து ஊற்றுவாங்க. இதுக்கு 1 glass அரிசிக்கு 2.25 டம்ளர் நான் ஊற்றுவேன். யூஸ்வலாக நான் ஊற்றுறது. ப்ளஸ் இதில் வந்து நீங்கள் தக்காளி அரைச்சி போட்டிங்கன்னா அதுவும் நீங்கள் கணக்கில் எடுத்துக்கணும். அவ்வளோதாங்க. இந்த வேலை முடிஞ்சிச்சா நேராக நெக்ஸ்ட் எங்கள் வீட்டில் என்ன ஒர்க் நடக்குது பாருங்கள். துணி ஒர்க் போயிட்டுருக்கு. இது முடிஞ்சிட்டு இது என்ன தெரியுமா, இது நான் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். யாராவது இந்தியாவில் இருக்கவங்க இந்த விலாக் பார்த்தீங்கன்னா இது வந்து ட்ரையருங்க. அது இங்கே வந்து பொதுவாக வந்து வாஷிங் மிஷின் வாங்கினா கூடவே சேர்த்து ட்ரையரும் வாங்கணும். நம்ம ஊரில் எவ்வளோ ஒரு இது இருக்குது பாருங்கள். சன்லைட்டு சூரிய ஒளிங்கிற ஒரு இயற்கை விஷயம் வந்து நேச்சுரலாக இருக்குது. பட் இங்கே வந்து வெளியே வந்து ரொம்ப குளிரான இடமா இருக்கனால எல்லா நேரமும் வந்து சன்லைட் வந்து அவைலபிளாக இருக்காது. அதனால் வந்து நம்ம துணியெல்லாம் நம்ம காய வைக்கணும்னா இந்த மாதிரி ட்ரையர் தான் யூஸ் பண்ணி தான் இதில் தான் போடணும். இதில் போட்டோடனே துணியை வந்து நல்லா ஆல்மோஸ்ட் நம்ம போட்டுக்கிட்டே போகிற அளவுக்கு ட்ரை ஆகிடும் அந்த அளவுக்கு. நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்க்க வேண்டியது வந்து டிஷ்வாஷர் எங்கள் வீட்டில் இருக்கிறது. இது வந்து பாத்திரம் தேய்க்கிறதுக்கு. இதில் நான் பாத்திரம்லாம் போட்டு விட்டுருவேன். போட்டுவிட்டேன் கொஞ்சம் நேரத்தில் ஒரு 1 hour 1.5 hours நம்ம செட் பண்ணுற அதை பொறுத்து பாத்திரம்லாம் க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. அவ்வளோதான். இந்த 2 ஒர்க் பண்ணிட்டுருக்கா. இது நடுவே பிரியாணி விசில் நான் பார்த்துட்ருக்கேன். ஏன்னா பிரியாணி கரெக்ட் டைமில் விசிலில் ஆஃப் பண்ணால் மட்டும்தான் எம்மியாக வரும். யூஎஸில் வந்து ரொம்ப குளிராக இருக்கிறதுனால இங்கே இருக்கிற தரையே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து சில்லுன்னு இருக்கும். அதனால் நான் வந்து வீட்டுக்குள்ளேயே வந்து சாக்ஸும் வீட்டுக்கு போடுற அந்த இதுவும் வந்து வீட்டுக்கு போகிற ஸ்லிப்பரும் நான் தனியாக போட்டுப்பேன். வெளியே போகும்போது அப்படியே இந்த கால்லேருந்து அப்படியே என் காலை வந்து வேறு ஒரு வெளியில் போடுற அந்த ஷூக்கு நான் மாற்றிடுவேன். இது வந்து என்னுடைய ரொம்பவே வந்து ஃபேவரட்டான எனக்கு வந்து ஒரு அவுட்ஃபிட் அப்படின்னு சொல்லுவேன். நான் வந்து எங்கன்னா வெளியே போகணும் சும்மா சிம்பிளாக போகணுன்னா இந்த ஜீன்ஸை போட்டுப்பேன். இந்த இதை தான் நான் வந்து போட்டுப்பேன். அது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். என்னுடைய கால் அந்த ஷூ வந்து போடுறது ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. என்னுடைய சமையல் வேலையெல்லாம் நான் முடிச்சுட்டு எங்கே கிளம்பிட்டுருக்கேன்னா இந்தியன் சூப்பர் மார்க்கெட்டுக்கு சின்னதாக ஒரு பர்ச்சஸ், ஸ்நாக்ஸ் பர்ச்சஸ், அதுக்கு தான் போயிட்டுருக்காங்க.
என்ன பர்ச்சேஸ் பண்ண வந்திருக்கேன்னா ஸ்நாக்ஸ் தாங்க. இந்த முறுக்கு, அதுக்கப்புறம் வந்து பிஸ்கெட்டு, அதுக்கப்புறம் வந்து நூடுல்ஸ் பேக்கெட்டு, அதுக்கப்புறம் வந்து ஸ்வீட்டில் வந்து ஜிலேபி வாங்க வந்திருக்கேன். ஃப்ரோசன் வேவை இதில் வந்து ஜிலேபி இருக்கும், அதனால் வந்து அந்த பேக்கெட்டை நான் யூஸ் பண்ணிப்பேன். சம்டைம்ஸ் வந்து இந்தியன் ஸ்வீட் சாப்பிடணும் போல் ஆசையாக இருந்துச்சுன்னா அந்த ஜிலேபி வந்து ஜஸ்ட் வந்து அவனில் ஒரு 30 seconds போட்டாலே வந்து உங்களுக்கு வந்து ரெடி ஆகிடும். இன்றைக்கி என்னுடைய பொழுது வந்து இப்படி தாங்க இருந்துச்சு. அதுதான் வந்து உங்களோட நான் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டேன், என்னுடன் ஒரு நாள் அப்படிங்கிற வ்ளாகில். இது ரொம்பவே நீங்கள் என்ஜாய் பண்ணிங்களோ இல்லையோ, பட் வந்து நான் வந்து ரொம்பவே சூப்பராக என்ஜாய் பண்ணேன். வீட்டில் இருக்கவங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு லஞ்சு வந்து ரெடி பண்ணிட்டேன். ப்ளஸ் வந்து இன்றைக்கி வந்து ஸ்நாக்ஸும் என்னுடைய வேலையும் நான் வந்து சீக்கிரமாகவே இயர்லியாகவே முடிச்சிட்டேன். யூஎஸ் பொறுத்த வரைக்கும் டே டைமில் தான் எல்லா இடத்துக்கும் போக முடியும் கடைக்கு. நம்ம ஊர் மாதிரி ஜாலியாக ஹாயாக 6 PM ஈவினிங் கிளம்ப முடியாது. இங்கே வந்து எந்த ஒர்க் பண்ணனாலும் மார்னிங்கே முடிக்கணும். என்ன ரீசன்னா வெதர் தாங்க ரீசன். ரொம்ப குளிராக இருக்கோங்க, அதாங்க ரீசன். அது ஒன்று தாங்க எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் யூஎஸில். இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வாழையில சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. Finally make a move, I think of you and all the shit you don't do, well I'ma make hella shit.